Hello friends, welcome to Tamil Hack. So in the video, we will talk about future of software jobs. So future la software IT jobs eppadi irukka podu, oru vela eppadi nama vaangradhu, so endha mari field la nalla job opportunities irukku, indha mari general oru discussion paaka porom. Nariya per namme kitta ketirundhanga bro IT la eppadi bro job vaangradhu, indha mari la software related ah indha mari, so adha pathina oru general information la paaka porom. ஃபஸ்ட்டு ஒரு ஜாப் வேணும் அப்படின்னா அந்த ஜாபுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓப்பன் இருக்கணும், அட்லீஸ்ட் கொஞ்சம் வாட்ச டிமாண்ட் இருக்கணும், ஃபஸ்ட்டு அது இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2021 அனாலிசிஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 30% ஆஃப் த பீப்புள் டாப் எம்என்சிலேருந்து அதாவது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ கூட நேற்று கூட பார்த்தீங்க அப்படின்னா நியூஸ் ஆர்டிக்கலில் அசென்ச்சர் இன்ஃபோசிஸ் அங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 27% ஆஃப் எம்ப்ளாயீஸ் வந்து அவங்க ஜாபை விட்டுருக்காங்க. ஸோ அப்போ கண்டிப்பாக அங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே டிமாண்ட் இருக்குது. ஸோ நிறைய கம்பெனிஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாப் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. அதனால் கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனிக்கு ரெகுலராக தேவைப்பட்டுகிட்டே தான் இருக்குது. பட் என்ன சொல்கிறது, எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் இல்லை, ஜாப் இருக்கான்னு கேட்டாங்க அப்படின்னா இப்போ வர பீரியடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் நிறையாவே ஜாப்ஸ் இருக்குது. இப்போ கரண்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட தௌசண்ட்ஸ் ஆஃப் ஓப்பனிங்ஸ் வந்து நிறைய கம்பெனியில் ஓப்பன் ஆகி போயிட்டுருக்கு. நிறையா பேர் போய் தேடி பார்க்கவே மாட்றாங்க. ஸோ எல்லா கம்பெனிஸும் விசிட் பண்ணி அதோட கரியர் போர்ட்டல் போனீங்கனாலே உங்களுக்கு மோஸ்ட்லி நிறையா ஜாப்ஸ் ஓப்பனில் இருக்குது, அங்கே நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா லிங்க்டின், ட்விட்டர்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா எந்த கம்பெனி வேணுமோ அந்த கம்பெனியோட டிசையர் லொக்கேஷன் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா மோஸ்ட்லி ஹச்ஆர்ஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணிட்டே தான் இருக்காங்க. ஸோ அதனால் ஜாப் சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னா சொசைட்டியில் கண்டிப்பாக டிமாண்ட் இருக்குது, வேலைக்கு ஆள் தேடிட்டே தான் இருக்காங்க. பட் நம்ம சைடு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீப்புள் தான் சரியாக ப்ரிப்பேர் ஆக மாட்டாங்க. ஸோ நம்ம சைட் கொஞ்சம் ஒழுங்காக ப்ரிப்பேர் ஆகியிருந்தாங்க அப்படின்னா மோஸ்ட்லி ஜாப் ஈஸியாக வாங்கிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன மாதிரி ஜாப் ரோல்ஸ்லாம் இப்போ ஃப்யூச்சரில் ரொம்ப ஹைலைட்டாக இருக்க போகுது அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து நான் சொல்லலை, நம்ம என்ன சொல்கிறது டேட்டா சயின்டிஸ்ட்லாம் இருப்பாங்களா அவங்கலாம் அனலைஸ் பண்ணி சொன்னாங்க. இந்த மாதிரி ஜாப்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் நல்ல ஸ்கோப் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்பர், சாஃப்ட்வேர் இன்ஜினியர், ஐடி செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட், வீடியோ கேம் டிசைனர், கம்ப்யூட்டர் சிஸ்டம் அனலிஸ்ட், வெப் டெவலப்பர், யூஎக்ஸ் டிசைனர், மெஷின் லேர்னிங் இன்ஜினியர், நெட்ஒர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர், டெக்னாலஜி மேனேஜர், டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர், இதெல்லாம் என்னன்னு தெரில அப்படின்னா நோ வரிஸ், உங்களுக்கு எந்த ஃபீல்டு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை போட்டு ஜஸ்ட் விக்கிபீடியா பேஜ் இல்லாட்டி ப்ரௌஸ் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு அதை பற்றின என்ன சொல்கிறது ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுங்கள். நிறையா பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஜாப் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் ஜாப் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுறாங்க, அந்த மாதிரி போய் நீங்கள் தேடக்கூடாது. உங்களுக்கு வந்து என்ன ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அதை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணணும். அப்புறம் அந்த ஃபீல்டில் எந்த மாதிரி ஜாப் ரோல் இருக்குதுன்னு பார்க்கணும். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸ்க்கு போனீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு ரோல் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மொபைல் ரிலேட்டடாக போனீங்க அப்படின்னா மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்பர்னு ஒரு ரோல் இருக்குது, டெஸ்டர்னு ஒரு ரோல் இருக்குது, சப்போர்ட் அப்படின்னு ஒரு ரோல் இருக்குது, அனலிஸ்ட் அப்படின்னு ரோல் இருக்குது, இந்த மாதிரி எக்கச்சக்க ரோல் இருக்குது. அதில் உங்களுக்கு எந்த ரோல் செட் ஆகுது அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணணும். அந்த ரோலுக்கு என்ன மாதிரி அவங்க குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க, கீழேயே ரெக்குயர்மெண்ட் அப்படின்னு போட்டு நிறையா டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ரெக்குயர்மெண்ட்லாம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி போகணும். இந்த மாதிரி போனீங்கன்னா மட்டும்தான் ஜஸ்ட் என்ன பண்ணுறது ஒரு கம்பெனியில் பேசிக் ஜாப்பில் நீங்கள் லேண்டே ஆக முடியும். நிறைய பேர் அதை பண்ண மாட்றாங்க, ஜஸ்ட்டு சும்மா போகிறாங்க, ரெசியூம் எடுத்துகிட்டு போய் எல்லாத்துலேயும் அப்ளை பண்ணி விட்றாங்க. அந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு ஜாப் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரெசியூம்ஸ் எல்லாமே ரெடி பண்ணணும். ஓகே, உங்களுக்கு வந்து ஜாப் இந்த மாதிரி வாங்குறது ஏதாச்சும் டிஃபிகல்ட்டி இருக்குது, பட் என்கிட்ட ஸ்கில் இருக்குது, நான் ஈஸியாக ஜாப் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து நிறையா பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ்லலாம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்ளை பண்ணி உங்கள் ஸ்கில்லை ஷோ கேஸ் பண்ணி ஜஸ்ட் டேரெக்டாகவே ஜாப் வாங்கலாம். அதில் ஒன் ஆஃப் த பிளாட்ஃபார்ம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீலெவல். இவங்க தான் நம்ம வீடியோவோட ஸ்பான்சர். இவங்க வந்து என்ன மாதிரி பிளாட்ஃபார்மில் என்ன மாதிரி ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா என்கிட்ட ஸ்கில் இருக்குது பட் டேரெக்டாக என்னால் ஒரு கம்பெனியில் போய் ஜாப் வாங்க முடியல, அந்த மாதிரி இருக்க எல்லாத்துக்குமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜாப் வாங்கித்தர இன்டர்மீடியட் அந்த மாதிரி ஜாப் பிளாட்ஃபார்மாக யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஏன்னா இப்போ நிறையா பீப்புளால் இண்டிவிஜுவல் கம்பெனிஸ் அப்ரோச் பண்ணி ஜாப் டேரெக்டாக வாங்க முடியல. ஸோ அதனால தான் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி வச்சு ஜஸ்ட் எனக்கு கோடிங் ஸ்கில் இருக்குது, எனக்கு வந்து சாஃப்ட்வேர் ஃபீல்ட் போகணும், எனக்கு ஐடி ஜாப்ஸ் வேணும், அந்த மாதிரி இருக்க பீப்புள் எல்லாமே என்ன பண்ணலாம் அப்படின்னா இவங்க சைட்டில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா டேரெக்டாக ரெஜிஸ்டர் பண்ணலாம். ரெஜிஸ்டர் பண்ணிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா இவங்க வந்து ஆன்லைனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட ஸ்கில் உண்மையிலே இருக்கா இல்லையா அப்படின்றத டெஸ்ட் பண்ணுறதுக்காக கோடிங் எக்ஸாம்ஸ்லாம் வைக்கிறாங்க. ஸோ அந்த கோடிங் எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ணி கிளியர் பண்ணீங்க அப்படின்னா இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 100+ கம்பெனிஸோட டைஅப் வச்சுருக்காங்க. இவங்க கிட்ட ஸ்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனிஸ்க்கு இவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா உங்களோட ப்ரொஃபைலை ஷேர் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா அந்த கம்பெனிலேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதை தான் இவங்க பண்ணுறாங்க. இவங்க மேஜராக 3 different கேட்டகரி வச்சுக்கிறாங்க, பிஸ்னஸ் டெவலப்மெண்ட், ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட், பேக் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஜினியர், ரிசர்ச், இந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த ஃபீல்டில் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு பேக் அண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நான் ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் இதை செலக்ட் பண்ணுறேன்.
ஸோ இந்த மாதிரி வரும். அதில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ஸ்லாட் புக் பண்ணிக்கலாம். உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் வைப்பாங்க, பேசிக்காக கோடிங் டெஸ்ட் அப்படி வச்சுக்கோங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ என்ன என்ன மாதிரிலாம் இருக்குன்னா, ஃபஸ்ட் எடுத்தோடனே உங்களுக்கு வந்து பேசிக், அதாவது எம்சிக்யூ கொஸ்டின்ஸ், சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் அந்த மாதிரி இருக்கும். அதில் உங்களுக்கு பேசிக் ப்ரோக்ராமிங் நாலேஜ் இருக்கான்னு டெஸ்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் அல்காரிதம், அதுக்கப்புறம் ஜஸ்ட் உங்களுக்கு கோடிங் எழுத சொல்கிறது, இந்த மாதிரி 5 ரவுண்ட் வைப்பாங்க. இந்த ரவுண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் கிளியர் பண்ணீங்க அப்படின்னா ஓகே, இண்டஸ்ட்ரிக்கு தேவையான ஸ்கில்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்றத அர்த்தம். இன்கேஸ் எடுத்தோடனே உங்களால் கிளியர் பண்ண முடியல அப்படின்னா ஜஸ்ட் இவங்களோட சிலபஸ் போய் பாருங்கள், எந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அந்த கொஸ்டின்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை நீங்கள் அட்டன் பண்ணலாம். அதுக்கப்புறம் அதை அட்டன் பண்ணி கிளியர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பாஸ் மார்க் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் பாஸ் மார்க் எடுத்தோடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுக்குன்னு ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் விமல் அப்படின்ற ஒரு பர்சன் க்ரியேட் பண்ணுறான், கிளியர் பண்ணுறான் அப்படின்னா ஓகே, விமல் வந்து இந்த மாதிரி ஃபீல்டில் கோடிங் எல்லாமே நீட்டாக எழுதுறான், அவனுக்கு எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுவாங்க. அந்த ப்ரொஃபைல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜஸ்ட் கம்பெனிஸ் கிட்டே ஷேர் பண்ணுவாங்க. ஷேர் பண்ணோடனே என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கம்பெனிஸ் ஓகே எனக்கு ஆள் தேவை, நான் அந்த பர்சன் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எடுத்துப்பாங்க. ஜஸ்ட் மினிமம் ஒரு 30 டேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். இது வந்து ஒன் ஆஃப் த பிளாட்ஃபார்ம். இந்த மாதிரி நிறையா பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. இவங்க பிளாட்ஃபார்மில் என்ன பெஸ்ட்டாக ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா, இதுக்கு 2000 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க, ப்ளஸ் நம்மளோட டிஸ்கவுண்ட் கோட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 10% ஆஃப். அண்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் உங்களுக்கு 18 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் இருந்தாலே போதும், நீங்கள் எனி டிகிரி வச்சுக்கலாம். இல்லை நான் ரீசன்ட் கிராஜுவேட், இல்லை எனக்கு 2-3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நான் ஐடிக்கு மாறணும் அப்படின்னா அவங்களுமே இந்த பிளாட்ஃபார்மை ரெஃபர் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் இதோட லிங்க் எல்லாமே, டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, டேரெக்டாக உங்களால் ஜாப் வாங்க முடியல அப்படின்னா, இந்த மாதிரி ஏதாச்சும் தேர்ட் பார்ட்டி பிளாட்ஃபார்ம்ஸ் மூலமாக அவங்களோட ஹெல்ப் மூலமாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜாப் அப்ளை பண்ணலாம். ஏன்னா இப்போ ஒரு 100 கம்பெனி இருக்குது, 100 கம்பெனியில் நீங்கள் தனித்தனியாக போய் என்ன சொல்கிறது, ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் போயிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் தனித்தனி கோடிங் ரவுண்ட் அட்டன் பண்ணி ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் இன்டர்வியூ பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி ஒரு சிங்கிள் பிளாட்ஃபார்மில் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஒரு ஸ்கோரை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம்னா எல்லா கம்பெனிஸ்க்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ தட் நீங்கள் என்ன பண்ணலாம், அகெயின் அகெயின் பண்ண தேவையில்ல, ஒரு ப்ராசஸ் ஒன் டைம் நீங்கள் பண்ணிவிட்டு நல்லா ஸ்கோர் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வச்சு ஈஸியாக ஜாப் வாங்கலாம். அவ்வளோதாங்க ஐஸ், இதை ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், ஷேர் பண்ணிட்டேன். அண்ட் வேறு ஏதாச்சும் நீங்கள் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் அதை நெக்ஸ்ட் வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன். உங்களால் என்ன நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.